இங்க பாரு மல்லிகா நான் செஞ்சது தப்புதான் மல்லிகா இல்லன்னு சொல்லல அதுக்காக இந்த காயெல்லாம் எடுக்காம அப்படியே வெளியிலே போட்டு வச்சிருக்கியே காசு போட்டு வாங்கிட்டு வந்தது தானே ஏன் இப்படி வீணாக்குற என் எடுத்து உள்ளதான் வச்சா என்னவா குறைஞ்சா போயிருவ சொல்லு மல்லிகா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டு வந்தவ மாதிரி நான் வாங்கிட்டு வந்த காய்கறிகளும் இப்படி ரோட் பக்கத்துல போட்டு வச்சிருக்கிற பாசல்ல போடாம எடுத்து வையு மல்லிகா சொல்றத கேளு ஷோ ஏண்டா வாங்கிட்டு வந்தோன்னு இருக்குது எனக்கும் அப்படிதாங்க ஏண்டா வாங்கிட்டு வந்தீங்கன்னு இருக்குது இங்கே வாருங்க பேசாமல் போய்கிடுங்க நான் இருக்கிற கடுப்புல நான் என்ன பண்ணிவிடுவேன்னு தெரியாது சொல்லிவிட்டேன் வந்துட்டா காய் எடுத்து வை மோரம் எடுத்து வைன்ட்டு நீ தானே வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அந் காய்கறி இல்லை வீட்டுக்கு மளிகை ஜாமான் இல்லை அது இல்லைன்னு புலம்பி தள்ளுனேன் சரி இப்படி சும்மாவே இருந்து என்ன பண்ணுறது கையில் காசும் இல்லையே யார்கிட்டயாவது கடனை உடனே வாங்கி அது காய்கறி வாங்கிட்டு வருவோன்னு தானே நான் போனேன் இதுக்கு இம்புட்டு பேச்சா ஆ நான் குடிச்சிருக்கேனு கூட பாரு குடிக்கவே இல்லை மளிகா அன்னைக்கு நிறுத்தினவேன் இன்ன வரைக்கும் நான் குடிக்கல ஏன் மளிகா அப்படி என்னை புரிஞ்சுக்காம பேசுற நான் என்ன அந்த காசை வாங்கி நான் குடிச்சிட்டா வந்தேன் சொல்லு ஏங்க குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன் போல உங்க நொன்னே வீட்டுல போய் காசு வாங்கினதானே எனக்கு இப்ப தப்பா தெரியுது மல்லிகா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப என்னதான் பண்ணணுங்கிற என்னையா என்ன பண்ணணுங்கிற திருப்பி கொண்டு அந்த காசை கொடுத்துட்டு வரட்டுமா சொல்லு அதையாவது திருப்பி கொண்டு அந்த காசை கொடுத்துட்டு வரட்டுமா மல்லிகா சொல்லு இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட் ஆமாங்க திருப்பி கொண்டு போய் அந்த காசை கொடுத்துட்டு வாங்க என்ன மல்லிகா விளையாடுறியா திருப்பி கொண்டு போய் காசை கொடுத்துட்டு வாணுங்கிற நான் எப்படி கொடுப்பேன் எங்க போய் கொடுப்பேன் லூஸ்டர்மா பேசாத மல்லிகா திருப்பி இந்த காய்கறியை கொண்டு கடையில கொடுத்தா வாங்கிக்க போறானுவலா வாங்கிட்டு காசு தரப்போனா போறானுவலா தரமாட்டேன்னு நான் வட்டி அடிச்சிட்டேன் காசு கொஞ்சம் வட்டி அடிக்கிற வேலை இருந்துச்சு கை மாத்தி வாங்கின வேலை இருந்துச்சு அதை இப்படி 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 செலவாகி போச்சு திருப்பி கொடுத்தா கசலம் கொடுங்கன்னா அங்க போய் கேட்டா தரப்போறானுவாளா பேச போவியா எப்படி கொண்டு போய் பத்தாயிரம் அடைப்பேங்க அண்ணன் கிட்ட அந்த அறிவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வக்கலையும் வாயில் சொல்லத்துக்கு மட்டும் வருதில்ல வாயி ஆ எப்படி எப்படி பண்ணணும் யார்கிட்ட வாங்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்லங்க அவங்கள்ட்ட போய் வாங்க நான் சொல்லியிருப்பேன்ல என்கிட்ட எதுவும் கேட்கல எதுவும் பண்ணுறது இல்லை உங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப என்ன மல்லிகா பண்ண சொல்ற திருப்பி கொண்டு போய் காசு தான் கொடுக்கணுமா இங்க வாருங்க காதல போட்டிருக்க தோட கால்ட்டி தாரை தெரியல கொண்டு போய் அந்த காசை கொடுத்துட்டு வந்துடுங்க அடகு வச்சு எனக்கு தோடு கூட வேணாம் தயவு செஞ்சு அவ இன்னும் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி இன்னும் நாலு பேத்துக்கிட்ட இந்த மயில் பையன் என் புருஷங்கிட்ட காசு வாங்கினேன் இந்த மயில் பையன் என் புருஷங்கிட்ட காசு வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டே தெரியும் உங்கள் அண்ணி என் எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவல்லங்க தயவு செஞ்சு என் தோடை தாரே அடகு வச்சுட்டு நீங்கள் காசை அடைச்சிப்பட்டு வாங்க என்ன மல்லிகா காசை அடைச்சிட்டு வர சொல்ற ஷோ புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ நீங்க போய் வச்சிட்டு குடுத்துட்டு வாரியலா இல்ல நான் போய் வச்சிட்டு குடுத்துட்டு வரவா அதை சொல்லுங்க காதல போட்டிருக்கத்தோட கழட்டிபிட்டு கவரிங்க போட போற பரவாயில்லைங்க தங்கத்திலே ஒன்றும் பிறந்து ஒன்றும் வளரலை தங்கத்திலே புறண்டெல்லாம் ஒன்றும் கிடக்கலை இப்போ வாங்கின தோடு தானே கட்டிக்கிட்டு வந்த நாள் முதலா நான் கவரிங்கை தான் போட்டிருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவரிங் தோடு போட்டாலும் காதில் கிடக்கும் தங்கத்தில் போட்டாலும் காதில் கிடக்கும் இந்த மாதிரி அவசரத்துக்கு உதவாத தங்கம் என்னத்துக்கு நீங்கள் அடகு வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுங்க சொல்லிவிட்டேன் இல்லை அப்படின்னா நான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு கொடுத்துட்டு வருவேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்துட்டு வரீங்களா இல்லை நான் கொடுத்துட்டு வருவா அதை முதல் சொல்லுங்கள் சரி சரி நானே போய் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா இப்படி எல்லாம் பண்றியோ எனக்கு ஒண்ணு புரியல மல்லிகா அப்ப போங்க நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க ம் சரி எங்க என்ன காய்கறி தூக்கிட்டே போயிருவா இப்ப கூட காய்கறி வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க மாட்டியா சொல்ல அதையும் வேணா எடுத்துக்கிட்டே போயிடுறேன் எடுத்து அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துருவா குடுப்பிய குடுப்பிய அதெல்லாம் நான் வந்து ஒண்ணு சொல்லத்துக்கு வரல தோட என்ன செய்யறது தெரியுமா சொல்லு என்ன செய்யணும் ஒண்ணு செய்ய வேணா தோட கொண்டு போய் பத்தாயிரத்துக்கு தான் வைக்கிறியா அவையில் கொடுக்குற காசுக்கு மட்டும் கூட ஆயிரம் ஐநூறுக்கு வச்சியே ஏன் நடக்கிற செய்தி வேற சொல்லிவிட்டே கூட வச்சேன் குறைச்சி வச்சேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே நிற்கக்கூடாது பத்தாயிரத்துக்கு வச்சவங்க பத்தாயிரம் கொண்டு அவங்க அண்ணாட்ட கொடுத்துட்டு இப்போவே வாரிய சரி சரி இப்போதான் கூட வச்சுட்டு கூடலாம் எல்லாம் நான் வைக்க மாட்டேன் கரெக்டாக தான் வச்சு வச்சு கொடுத்துட்டு வாரேன் போற கோவத்துக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சரி இல்லை போங்க மல்லையா வாபரித்த என்னடி உன் புருஷன் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கவே பா உம்ல அந்த மயில் பையன் இந்த திட்ட திட்டி வந்த வயலை ஏற்ற கேட்குற அவர் பண்ணுறதுலாம் அட்டூழி அணியம் பண்ணுறாரு அவர் என்னன்னு கூடவா கேட்கக்கூடாது நீங்கள் வேறத்தை அட்டூழியம் பண்ணுறானா அப்படி என்ன திட்டி பெருசாக பண்ணிவிட்டியாவே பெருசாவா அவர் பண்ணுறது அம்புட்டுமே அட்டூழியமாக தான் தெருக்குது வாங்கக்கூடாது கேட்கக்கூடாது இடத்துலலாம் போய்க்கு ஆசை வாங்கிக்கிட்டு வாராரு என்னத்தை நான் சொல்ல போங்க ஏதே நீங்கள் என்னத்துக்கு வந்துருக்கிய ஒண்ணுள்ள மல்லிகா குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்க என்னடி குழம்பு வச்சிருக்க மீன் குழம்புத்தே மீன் ஆசைப்பட்டு சுவை வாங்கி வரத்து குழம்பு வச்சிருக்கேன் வாங்கிட்டே ஊதிதாரேன் முட்டி மீன் குழம்பு வேற குழம்பு தான் வச்சிருக்கேன்னு பார்த்தேன் ஏன் மீன் குழம்புனா வாங்கிட்டு போக மாட்டேங்களா சரி உன் புருசேன் டூலி பண்ணேன் நான் என்னடி பண்ணேன் அப்படி உங்கள் அன்னை வீட்டில் போயிட்டு காசை வாங்கியிருக்கார்டே வாங்கலாம்மா கை மாற்றா இருந்தாலும் சொல்லி காமிக்கிறாத்த அந்த முல்லை எனக்கு அது பொறுக்கலை அதான் பிடிச்சி திட்டி விட்டு தோட்டம் கழட்டி கொடுத்து அடகு வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வாங்க காசுன்னு கொடுத்து விட்டி வேற என்ன ஐயா அப்படியா அது உண்மைதி யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாமே இந்த சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் வாங்கவே கூடாது ஒத்த வயசா நீ சொன்னது கரெக்டுதான் நானாக இருந்தாலும் அந்த செய்தி தான் சொல்லுது சரி சரி எனக்கு மீன் குழம்பெல்லாம் வேண்டாம் தான் வேற குழம்பு ஒன்றும் இல்லத்த ஏதே மீன் குழம்பு வாங்கிட்டு போனா என்ன மல்லையா உன் மாமியார் வேற இருப்பா என்னத்துக்கு மீன் குழம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு பாவம் நீனே காசு இல்லாமல் ஒன்று ஒரு கிலோ வாங்கினியா அரை கிலோ வாங்கினியா வேண்டாம்தான் நீ பிள்ளைகளுக்கு ஊத்து இங்கே இருங்க தே நான் திட்டுப்பிடி நானே சரி கோவத்தில் இருக்கேன் குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க நீ நீங்கள் ரெண்டு துண்டு திங்கிறதுல தான் நான் குறைஞ்சி போயிடுறேன் நாக்கும் பிள்ளையெல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சுவோ நீங்கள் வாங்க மாமியா கூத்துனியா அதெல்லாம் நல்லா வருத்தம் என்ன மூக்கு முட்டை தின்னுபிட்டு தான் கிடக்கு வாங்க தே ஆ அன்பு வாங்கம்மா ஆ இருக்கட்டுமா ஆமா அண்ணா அண்ணிலாம் எங்க இல்லமா பரவால்ல கூப்பிடு அண்ணா நீயா அப்பா மாமா மெய் மாமா வந்திருக்காங்க ஆ வர மாம்பு சரி மாமா அப்பதே இது வம்பு பண்ணுதா மாமா அது பாட்டுக்கு தான இருக்கு இல்லமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அது பாட்டுக்கு தான் இருக்கு ஆளே என்னமோ போல இருக்கீங்களே மாமா வேற ஏதோ பிரச்சனையா ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்ல மயிலே பாப்பா ஆ அண்ணே வரேனே இனியா உட்காரு இருக்கட்டும் அட உட்கார்றன்னா இல்லைண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே உங்ககிட்ட இந்த பணம் வாங்கிட்டு போனே இல்லை இந்தாங்க என்னடா வாங்கிட்டு போன சடுதியில் திருப்பி கொண்டு வர்ற ஒரு மாதம் கழிச்சு தாரின்னா நான் கூட பணம் வேணாம் இப்போ எதுக்கு நீ கொண்டு வர்ற இல்லைண்ணே பணம் இருந்துச்சு அதான் கொண்டு வந்துட்டேன் ஏய் சொல்லு மயிலு இப்ப எதுக்கு திருப்பி உடனே கொண்டு வர்ற மல்லிகா எதுவும் திட்டுச்சா ஆஹா மல்லிகா என்ன திட்ட அப்படி எல்லாம் உனக்கு இடையவே கிடையாது இந்தாங்க பணம்

பாருங்க யாங்க இந்த சத்தம் போற வேலையில வச்சிராதீங்க நான் என்ன பெருசா சொல்லிப்டேன் ஏய் மயிலே உன் வீட்ல வந்து நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க அண்ணி கிட்ட உங்க அண்ணே ஏங்கிட்ட கத்திட்டு இருக்காரு அண்ணே அண்ணே உன் அண்ணி கிட்ட வந்து என்னடா சொன்னா அண்ணி வந்து ஒண்ணும் சொல்லல வாங்குற படத்தை நான் திருப்பி கொடுக்கறதா இல்லையா அதனால தான் நான் வந்தேன் நீங்க எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மயிலே உன் அண்ணி வந்து உன் கிட்ட என்ன சொன்னானு கேட்டேன் அண்ணே அண்ணி வந்து என்கிட்ட ஒண்ணும் சொல்லல சரியா தேவல்லாம ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உள்ள கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் யாருக்கு கொடுத்தேன் என் தம்பிக்கு தானே கொடுத்தேன் இப்படி போய் இருக்க பண்ணிருக்க ஏன் முள்ள அப்படிலாம் இருக்க நீ எப்படி இருக்கேன் நானு நல்லா தான் இருக்கேன் சரியா போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நான் போய் என்ன சொன்னேன் பெருசாக ஒன்றும் சொல்லலை என்ன மல்லிகா ஒரு பெருசாக வேலைக்கு போறாரா இல்லையா இப்படி அன்னைக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பா ஏன் மயில் உன் முன்னாடி உடனே ரோசை ஒத்துக்கிட்டு வந்துருச்சோ ஒத்துக்கிட்டு வந்து கொண்டே காசு கொடுன்னு சொல்லிட்டாளா இருக்கு அவளுக்கு ஏங்கத்தை அப்படியெல்லாம் போய் அவரோட பொண்டாட்டிக்கிட்டே சொல்லலாமா அந்த அட்டைக்கு எப்படி இருக்கும் மலேகா அக்காவுக்கு எப்படி இருக்கும் என்னடா நம்ம புருஷனை வந்து நம்ம கிட்ட இப்படி சொல்றாக அவங்க வீட்டுக்காரட்ட காசு வாங்குனதுனால தானே நம்ம கிட்ட இப்படி வந்து சொல்றாக அப்படின்னு மனசுக்குள்ள உருத்தாதி அதனால தான் அவங்க காசை கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க வர அன்பு நீ வேசாத உனக்கு ஒண்ணும் தெரியாதடி என்னடா எனக்கு ஒன்னும் தெரியாது நீங்க பண்றது கரெக்ட்டா அப்புறம் நல்லா கேளு மாண்பு இந்த முள்ளனால தான் எல்லா பக்கமும் நமக்கு கெட்ட பேர் வந்தத தொலைது மயிலு காசு வேணா ஒண்ணு வேணா நீ போடா இல்லனே என்னனே காசு வேணாங்கறியே ஏனே வேணாங்கறியே போ

அத்தை புரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க மாமா விடுங்க மாமா நீங்கள் போங்க நமக்குள்ளே ஏன் நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே அவர் தான் காசை வச்சுட்டு போயிட்டார்ல சொல்கிறது கேட்காம நீங்க போங்க மாமா எடுத்து வைங்க காசை இல்லன்பு எவ்வளவு சொன்னாலும் உங்க அத்தைக்கு புரியவே மாட்டேங்குது அதுதான் எனக்கு கோமா வருது அவங்க ஏதோ புரியாம போய் பேசி தொலைச்சிட்டாங்க சரி விடுங்க மாமா அத்தை கிட்ட சண்டை போட்டு என்ன செய்ய முடியும் என்னமோ போ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இது கூட சொல்ல கூடாதடி நானே நான் எதுக்கு வேண்டி அப்புறம் இருக்கறேன் என்னடி எப்ப பார்த்தாலும் அண்ணே காசு கொடு அண்ணே காசு கூடன்னு கேட்டா கோவ வருமா வராதா இவரெல்லாம் அவ்ளோவா கேக்க கேட்டு நான் பார்த்ததே இல்ல தே ஏன் இல்ல அன்பு உனக்கு தெரியாது இப்ப கொஞ்ச நாளாதான் கேக்குறது இல்ல குடிக்குறப்பலாம் அண்ணே காசு அண்ணே காசுன்னு இவனை மட்டும் இல்ல இவன் பொண்டாடி இவன் பிள்ளைய படிக்க வச்சதெல்லாம் யாரே நினைக்கிற அவனோட மாமனார் தான் அவனோட மாமா தான் படிக்க வச்சது இவனுக்கு செலவுக்கு குடுக்குறது வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போடுறது தெரியுமா இவன் இந்த தனியா போனதுல இருந்து தான் கொஞ்சம் ஏதோ அந்த மளிகை குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கறான் இப்போ அண்ணே காசு அண்ணே காசுனா யாரடி குடுப்பா எங்க இருந்து குடுக்குறது அவர் தம்பி கேட்டுட்டாரு மனசு இறங்கி அவர் கொடுக்குறாரு நீங்க ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க விடுங்க அவர் அவர் தம்பி ஆச்சு இல்ல இல்ல அன்பு சரி சொல்றது இந்த மனுஷன் கேட்கிறாரா காதல கேட்கவே மாட்டாரு நான் செய்யறதா தப்புங்கிற மாதிரி என்னைய தப்பு பேசிட்டு போறாரு பாவம் அவரும் மயில் மாமாவும் பாவம் தானே நீங்க போய் அப்படி தான் கோவம் வந்து காசை கொடுத்துட்டு போறாங்க அப்படிலாம் இனி பேசாதீங்க யாரையுமே காசை சொல்லி காட்டுற மாதிரி ஆகும் ஐயோ போங்க நான் வாய் எனக்கு தான் சனி நான் வாயில தான் சனியே போங்க நான் எதுவும் ஒண்ணு சொல்லலை